உங்களுக்கு அந்த கட்சியிலிருந்து புது கார் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட புது காரை உடைச்சாங்கன்னா நான் மேடையில் தலைவராக சொல்லுகின்றேன், ஹெலிகாப்டர் கொடுக்கப்படும். பயப்படுற கட்சி நம்முடைய பட்டியலணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தடா பெரியசாமி அவருடைய இல்லத்தில் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. நான் அந்த இல்லத்திற்கு செல்லவில்லை, செல்ல போவதும் கிடையாது. நான் தடா பெரியசாமி அண்ணனுக்கு ஒன்னே ஒன்னுதான் சொன்னேன். ஒரு இயக்கத்தில் குறிப்பாக 70 காலமாக தமிழகத்திலே பொய்யை சொல்லி பட்டியலின சகோதர சகோதரிகளை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய சில மனிதர்களுக்கு உங்களுடைய அரசியல் பேச்சு எரிச்சல் ஊட்டினால் எரிச்சல் ஊட்ட வேண்டும். அது அதற்காக ஒரு மாநில தலைவர் வந்து எங்களுடைய பட்டியலின தலைவருடைய வீட்டை நீங்கள் அடிச்சிட்டீங்க, காரை உடைச்சிட்டீங்க, அதற்காக வருத்தப்பட போவத கேரக்டர் நான் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சேதம் அடைஞ்சிருக்கிறதோ அது முழுமையாக அந்த காரை சரி செய்து இந்த கட்சி தன்னுடைய நிதியிலிருந்து புது காரை போல உங்களுக்கு கொடுக்கும். அதற்கான 3 ரிப்பேர் செலவு ஏற்றுக்கணும். ரிப்பேர் ஆன காரை வந்து மறுபடியும் உடைச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த கட்சியிலிருந்து புது கார் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட புது காரை உடைச்சாங்கன்னா நான் மேடையில தலைவராக சொல்லுகின்றேன், ஹெலிகாப்டர் கொடுக்கப்படும். பயப்படுற கட்சி இந்த கட்சி. 2024 என்பது இன்னும் 13 மாசத்தவர், 2026 என்பது இன்னும் ஒரு 2-3 வருடத்தவர், இன்னும் வேகம் வேண்டும். நீங்கள் வந்து மக்களுக்கு நல்ல சொற்களை பேசுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது சில அரசியல் கட்சிகள் கற்களை கொடுத்து வீசுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பரவாயில்ல, இருக்கட்டும். அந்தந்த அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய தராதரம் அது. அதனால் பட்டியலின சகோதர சகோதரிகள், இந்த அணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் விடுக்கின்றேன், கடுமையாக தைரியமாக அரசியல் பணியை செய்து கொண்டிருங்கள், இந்த கட்சி முழுமையாக உங்கள் பின்னால் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி. ஏன்னா அண்ணனுக்கு வந்து இப்ப ஹெலிகாப்டரே சொல்லிட்டு பர்சனல் ஜெட்டுக்கு நாம போகல, தமிழகத்தில் தகுந்த போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இந்த கட்சி கொடுக்கும் அளவுக்கு கட்சிக்கு சக்தி இருக்கிறது, உழைக்கும் அளவுக்கு உங்களுக்கும் சக்தி இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன்.